தேர்தல் நெருங்கும் வேளையில் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணியை தொடங்கியிருப்பது அரசியல் நாடகம் என பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். மதுரையில் எய்ம்ஸ் அமைக்கப்படும் என அறிவித்து பல ஆண்டுகளாக பணியை தொடங்காமல் இருந்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. மதுரை தொப்பூரில் நிலம் ஒதுக்கீடு செய்தும் ஒரே ஒரு செங்கல்லை மட்டும் அடையாளத்திற்கு வைத்திருந்த ஒன்றிய அரசு இப்போது தேர்தலை மனதில் கொண்டு நாடகம் ஆடுவதா என்றும் கண்டனம் எழுப்பப்பட்டிருக்கிறது. கடந்த 2019 ஜனவரி 27 மதுரையில் எய்ம்ஸ் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது. 5 ஆண்டுகள் மௌனம் சாதித்துவிட்டு இப்போது நாடகம் ஏன் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. தேர்தல் நெருங்கும் வேளையில் மதுரையில் எய்ம்ஸ் கட்டுமான பணியை தொடங்கியிருப்பது அரசியல் நாடகம் என பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம்.